ஹல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு அவன் பண்ண சேட்டையெல்லாம் நம்ம ஆள் பண்ணிக்கிட்டுப்பான். அவன் கையை எப்படி வைக்கிறானே வச்சுருப்பான், அவன் போடுற பேண்ட்டை போட்டுருப்பாங்க, அவன் வைக்கிற மீசையை வச்சுருப்பாங்க. தெரியுங்களா, ஞாலில் வைக்கிற மீசை தாடியெல்லாம் கண்ட கன்றாய வைக்கிறவங்க தான். ஹல்லேலூயா. லேட்டஸ்ட்டு வரதெல்லாம் இங்கே நம்ம ஆள்கிட்ட லேட்டஸ்ட்டாக இருக்கும், எல்லாம் மூஞ்சில் தெரியும் தோரணை. என்னையா நீ உலகத்தை விடலை? ஹல்லேலூயா. எப்படி கத்துடைய பந்தியில் வந்து உட்கார்ந்துருக்கிற நீனு? ஹல்லேலூயா. ஜாக்கிரத, உலகத்தின் பற்று நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடாது. சொல்லுற அப்பாவில் இவெல்லாம் என்ன, உலகத்தில் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை விட்டு என்ன, நாங்கள் தேகத்தின் மேல் ஆசை விட்டு போயிட்டாயா? போயிட்டா. They rejected faith. They don't want to, hallelujah, suffer for the gospel. They had love for the world. உலகத்தின் மீது அன்பு, பற்று, பாசம் இருந்தது. விசுவாச வாழ்க்கையிலே நாம் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷத்தில் பிசாசு தட்டிடுமா தெரியுங்களா? ஆண்டவருக்கு அப்படி ஒரு சோதனை வந்ததா இல்லையா? ஆண்டவருக்கு வந்ததா இல்லையா? வந்ததா இல்லையா? எப்போ வந்தது? என்ன செய்ய தாழ என்னத்தை தருவேன்? எல்லாமே தருவேன். எல்லாம் கையில் வச்சுருக்காங்க அவன். யா செபர்த்தை ஹல்லேலூயா. தோத்திரம் அவனுக்கு. கொஞ்சம் தலை பணிஞ்சா போதும் தோத்திரம். இந்த புளியை ஒண்டி பார்த்துரு. நமக்கு ஒன்றும் ஆகாது. ஓஹோன்னு இருக்கும் நம்ம லைஃப். நம்ம என்ன வச்சுருப்போம், நான் இப்படி செஞ்சு எனக்கு ஒன்றும் ஆகலையே. நீ ஏசுல இல்லை, உன்னை யார் தான் ஆளுக வச்சிருக்கிறான்? அவன் ஓஹோன்னு நடத்திக்கிட்டு இருக்கான். என்னைக்கோ தட்டிட்டான் அவன் விசுவாசம் வாங்கிய கப்பலை சேதப்படுத்திட்டான். ஹல்லேலூயா. நீ விசுவாசமாக விசுவாசத்தில் உறுதியாக இருக்குன்னு நினச்சினா யூ வில் சஃபர். நீ பாடுகளை அனுபவிக்கணும். ஹல்லேலூயா. துன்பங்களை அனுபவிக்க வேண்டும். ஜாக்கிரதையாக இருங்க. ஹல்லேலூயா. தேவ் உலகத்தின் பின்னாடி போக வேண்டாம். ஹல்லேலூயா. பாடுகளை அனுபவிக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இந்த விசுவாசத்தில் நாம் வளர வேண்டும். எபிரேயர் 11:24-25-26 வசனத்தில் இங்கே மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:26 அவன் வாசிங்க. இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தினுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற்பேறானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாச 24:25-26 விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து வெறுத்தான். ஹல்லேலூயா. ஒரு சீசன்னா வெறுக்கணும். ஹல்லேலூயா. உலகத்தை என்ன செய்யணும், வெறுக்கணும். இயேசுன்னு பின்னாடி வரணும். அதான் வளர்றதுக்கான, வளர வளர சில காரியங்களை நம்ம என்ன செய்யணும். ஆமாம், கூடவே இழுத்துட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம என்ன, எனக்கு இயேசுவும் வேணும், சபையும் வேணும், தோத்திரம் பெந்தகோஷ கோயிலும் வேணும், எனக்கு மற்றதும் வேணும். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் சேர்த்து நினைச்சக்கூடாது. இங்கே ஆராதனை 3 மணி நேரம், 4 மணி நேரம் வேணாலும் நடத்தியா, 6 மணி நேரம் எனக்கு பிரச்சனையே இல்லை, இருக்கிறேன். ஆனால் போய் முடித்த பிறகு என் டிவியை போட்டு நான் என்ன வேணாலும் பார்ப்பேன். ஹல்லேலூயா. அது வந்து வேலைக்காகாது. விசுவாசத்தில் நீ வளரணும்னா வெறுக்க வேண்டியவரை நீ என்ன செய்யணும். இதுதான் விசுவாச வாழ்க்கை. ஹல்லேலூயா. சும்மா நான் ஒரு விசுவாசி, நான் ஒரு பிலீவர் சொல்லிட்டு அலையக்கூடாது. வெறுக்க வேண்டியதை என்ன செய்யணும். ஹல்லேலூயா. வெறுக்கணும். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவத்தை உங்க உங்க சாய்ஸ் பக்கவா இருக்கணும். தெரிந்து கொள்ளுதல் கரெக்டா இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த பாதை தான். அது துன்பத்தின் பாதையா இருந்தாலும் சரி, நிந்தையின் பாதையா இருந்தாலும் சரி, அவமானத்தின் பாதையா இருந்தாலும் சரி, அதுல தான் போவேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்து, இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் நம்ம நோக்க சரியா இருக்கணும். ஹல்லேலூயா. கிறிஸ்து தான் என் லக்கு. பரலோகதா. ஹல்லேலூயா. அந்த லக்குல நம்ம சரியாக போனோம். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து. இல்ல, இனிவரும் பலன் மேல் நோக்கமாயில்லாம எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஹல்லேலூயா. அப்போ சஃபரிங்கை வந்து நம்ம ஒரு ப்ரிவிலேஜாக நம்ம எடுத்துக்கிட்டால் நம்முடைய விசுவாச பிரயாணம் தொடர்ந்து சரியாக போய்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே மோசேயர் பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்தில் அவன் ரொம்ப நல்லா இருந்தான். எங்கே இருந்தான் குழந்தையாக இருக்கும்போது? எங்கே இருந்தான்? எகிப்தின் அரண்மனையில் இருந்தான். எகிப்து பேலஸ், ஒன் ஆஃப் தி மைட்டியஸ்ட் கிங். அவன் தான் ஃபாரோன். தோத்திரம் எப்படி வளர்த்துருப்பான்?
பார்வோனின் குமாரத்தியுடைய மகன்னா எப்படி என்ன செல்வ சீர்ப்பு எப்பா தோத்துரும் ராஜகுமாரன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு தோத்துரும் அப்படி வளர்க்கப்பட்டான் குழந்தையாக இருக்கும்போது. ஆனால் வளர்ந்த பின்பு அவன் என்ன தெரிந்து கொண்டான், துன்பத்தை தெரிந்து கொண்டான். அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம குழந்தையாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை அழகாக நடத்தி கொண்டு போவார். நாம் வளர வளர நமக்கு பாடுகள் உபத்திரங்கள் அதில் வரும்போது சோர்ந்து போகக்கூடாது, அதில் அதில் வளர்ந்து அதில் நிலைத்து நிற்க வேண்டும். ஹாலலூயா, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஹாலலூயா, அப்போதான் ஹாலலூயா பரலோகத்தை அதில் நாம் அதில் அடைவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அது ஆண்டவரே எந்த நேரத்திலும் டோன்ட் க்வெஸ்டின் காட், ஹாவ் ஃபெய்த் ஈவன் இஃப் தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி. சாத்தியமே இல்லாத சூழ்நிலையில் கூட ஆண்டவரை கேள்வி கேட்கவே கூடாது. ஏன் ஆண்டவரே இப்படி செஞ்சீங்க, ஏன் ஆண்டவரே எனக்கு நடக்கலை, எப்பப்பா செய்ய போகிறீங்க, எப்போ ஏன் எதற்கு, இதை ஆண்டவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது, கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, தோத்திரம். எப்போ எதை என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் விசுவாசம் தான். அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் எப்போ வேணாலும் நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, நமக்கு என்ன செய்யணும்னா நம்ம பொறுமையை இழந்து போயிடுவோம். எப்பப்பா செய்ய போகிறீங்க, ஏன் இன்னும் எனக்கு செய்யலை, எதற்காக இன்னும் செய்யலை, இப்படி பல கேள்விகளை கேட்டு ஊர் ஊராக அலைஞ்சி எல்லா தீர்க்கதரிசிக்கிட்ட போய் கேள்வியை கேட்டு தோத்துறோம், நமக்கு பதில் கிடைக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ விசுவாசமாக இரு, நான் உனக்கு அற்புதம் செய்வேன். ஹல்லேலூயா, தோத்துறோம். பீ இட் ஃபெய்த், காட் எக்ஸ்பெக்ட்ஸ் த ஃபெய்த் இன் அஸ். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்த்தார். லூக்கா 1:34 நீங்கள் வாசித்தீங்கன்னா, லூக்கா 1:34 சீக்கிரம் வாசிங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றார். சரியா தான் கேட்டால இல்லையா, நீ ஒரு குழந்தைய பெற்றுக்கொள்வேன்னா கல்யாணமே ஆக, நான் எப்படி ஐயா நான் குழந்தைய பெருக்க முடியும், சரியான கேள்வியை கேட்டா, புருஷனை அறியானே இது எப்படி ஆகும்னு சொல்லி கேட்டா. அறியாமல அந்த கேள்வியை நியாயமாக கேட்டா. ஆனால் பிறகு அவருக்கு சொல்லப்பட்டது பாருங்க, 37, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். 37, அதுக்கு முன்னாடி வாசு, இதோ உனக்கு இனத்தாலா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள், மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். அதுக்கு பிறகு அப்படி வாசிடா, 34 வாசித்தியா, அதுக்கு 35, தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். அப்போ அவள் இது எப்படி ஆகும்னு சொன்னதுக்கு பதில் கிடைச்சதா இல்லையா தோத்திரம். அப்போ நீ கவலைப்படாதே, இது யா எப்படி ஆகும், பரிசுத்த ஆவினாலே இது உண்டாகும் அப்படின்னு ஒன்னே, ஐயோ இதெல்லாம் முடியாது அப்படின்னு அவள் என்ன செய்யலை தோத்திரம், அவள் சொல்லலை. அதை அவள் என்ன செஞ்சுக்கிட்டா, அதை என்ன செய்ய ஏற்றுக்கொண்டுகிட்டாள். அப்போ 38 வாசிங்க, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது வார்த்தையின்படி ஆக கடை, அப்பனா அவன் என்ன சொன்னா, ஆமேன்னு சொல்லியிருக்கணும். அல்லேலூயா. அப்போ தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, இது கண்டிப்பாக உனக்கு இது நடக்கும், முடியாத ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு தோத்திரம் தேவதூதன் சொன்னப்போ எப்பா இதெல்லாம் வேலைக்காகாது, இது என்ன அப்படின்னு சொல்லாமல் அவள் என்ன செஞ்சிக்கிட்டா, அதை ஏற்றுக்கொண்டாள். ஷி அக்செப்டட், ஆமேன்னு சொன்னான், அப்படியே ஆக கடவுது. அதனால் அந்த மிகப்பெரிய நன்மையை அவள் பெற்றுக்கொண்டா. ஹல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு எத்தனையோ கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி கடந்து வந்து கொண்டே இருக்கிறது, அவைகளை விசுவாசத்தோடு நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சந்தேகப்பட்டாலே அது உனக்கு நடக்காது. ஹல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து வருகிற எல்லா வார்த்தைகளையும் என்ன செய்யணும், அப்படியே ஆமீன் ஏற்றுக்கொள்ளணும். சரிங்கப்பா, நீ மனித யோசனைக்கு உன்னுடைய அறிவுக்கு அது எட்டாததாக இருக்கும், இது எப்படி இது இப்படிலாம் பாசிபிளா, என்ன ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, இது எப்படி நடக்கும்னு ஒருவேளை நீ நினைக்கலாம். ஆனால் நீ ஏற்றுக்கொள்ளும்போது அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இருந்தாலும் அதை செய்து முடிக்க நம்முடைய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காக ஒரு ஓங்கி ஒரு ஆமீன் சொல்றீங்களா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்கு உங்களை ஆமீன் சொல்ல வைக்கிறது, ஆமீன் சொல்ல சொல்ல அது உங்கள் வாழ்க்கையில் என்ன வரும், அது ஆசீர்வாதமா, ஆ தோத்துடும், அதை விட்டுட்டு ஆ நீங்கன்னா வேலைக்காகாது, ஆமேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா.
தோத்துறோம். நீங்க நல்ல கேக்குறீங்க தேவனோட வார்த்தைய, ஆனா நீங்க என்ன செய்யணும் அத? ஆ தோத்துறோம் பிரைஸ். நீங்க கேளாம இல்ல, கேக்குறீங்க ஆனா அதை என்ன செய்யணும்? ஏத்துக்கணும். ஆமேன் சொல்லும் போது அது உங்க வாழ்க்கையில் என்ன செய்யும்? அதை கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இங்கு மரியாளுக்கு அவள் எதிர்பார்த்திராத நட உலக சரித்திரத்திலே நடக்காத ஒரு காரியத்தை, அன்பு தேவ பிள்ளைகளே உனக்கு தோத்துறோம், யாருக்குமே நடக்காத ஒரு வித்தியாசமான காரியத்தை உன் வாழ்க்கையில் அவர் செய்து உன்னை கனப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். உன் கூட இருக்கிற யாருக்குமே அந்த மாதிரி நடந்திருக்காது, ஆனால் உனக்கு ஸ்பெஷலாக உன்னை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா 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 Hallelujah! A unique blessing for you. உனக்கென்று ஒரு விசேஷத்தை, ஒரு ஆசீர்வாதம் வேறு யாருமே அதை பெற்றுக்கொள்ள முடியாது. நீ நினைக்கலாம் அவங்களுக்கு மாதிரி எனக்கு செய்யுங்கப்பா இவங்க மாதிரி அப்படின்னு உன் குருவி மூளைக்கு நீ கேட்ப, ஆனா நீ ஆராதிக்கிற உன் தேவன் அதை காட்டிலும் சிறப்பாக மேன்மையாக எவருக்கும் கிடைக்காத ஒரு ஆச்சரியமான ஒரு பதிலை உனக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். It's a unique blessing. Hallelujah. No one else can get it. வேறு யாருக்கும் அது கிடைக்காது. விசுவாசிக்கிற உனக்கு அது கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மார்க் 5:34 12 வருஷம் பெரும்பாடு உள்ள அந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்றார். மார்க் 5:34 அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோட போ. நீ எத்தனை வருடம் ஹல்லேலூயா நீ கஷ்டப்பட்டாலும் உன் விசுவாசத்தை நீ விடாதே. விசுவாசத்தில் உறுதியாயிரு. உன் விசுவாசத்தை கண்டு கர்த்தர் உன்னை சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. How much long years you may suffer, don't worry, God can heal you. ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் சரீரத்தில் நீ பாடுகளை அது நீ சுமந்தாலும் நீ கலங்காதே. உன் விசுவாசத்தை கர்த்தர் கண்டு உன்னை சுகப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். மார்க் 2:1-5 வாசிக்கும் போது ஒரு திமிருமாத காரண 4 பேருக்கு சுமந்துட்டு வராங்க. தோத்துறோம். 5 வாசிங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிருவாத காரணை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தாரு. யாருடைய விசுவாசத்தை? யாரோட விசுவாசத்தை? உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் விசுவாசமாக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் விசுவாசத்தை கண்டு கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் சுகப்படுத்துவார். ஓ புருஷனுக்காக ஹல்லேலூயா நீ விசுவாசத்தோடு விடுகிற கண்ணீரை கர்த்தர் கண்டு ஓ புருஷனை கர்த்தர் ஹல்லேலூயா சுகமாக்குவார், விடுவிப்பார். ஹல்லேலூயா. அந்த ஜென்மம் வரமாட்டேங்குதே, அது வந்தால் தான். அது இல்லை இல்லை, அந்த ஜென்மம் வர தேவையில்லை. தோத்துறோம். நீ மனுஷ ஜென்மம், நீ விசுவாசமாக இரு. ஹல்லேலூயா. உன் ஜென்மத்தை கண்டு ஆண்டவர் அந்த ஜென்மத்தை சந்திப்பார். இங்கு சுமந்து வந்த இந்த நண்பருடைய விசுவாசத்தை ஆண்டவர் கண்டார். ஹல்லேலூயா. என்ன இவ்வளோ விசுவாசம் அந்த தூக்கிட்டு வந்தாங்களே. ஹல்லேலூயா. அப்படின்னு அவங்கள விசுவாசத்தை கண்டு போ ஏந்திரிப்பா. ஓ நீ எவ்வளோ விசுவாசம் பண்ணக்கூடும். நீ விசுவாசமாக யாரையாவது சபைக்கு கொண்டு வந்தீங்கன்னா தோத்துறோம். அவன் பேக்கு மாதிரி வந்தான் கவலைப்படாது. உன் விசுவாசத்தின்படி தோத்துறோம். கத்திர அவனுக்கு அற்புதமான சுகத்தை கத்திர கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை கத்தர் காண்கிறவராக இருக்கிறார். காட் சீஸ் த லெவல் ஆஃப் ஃபெய்த் இன் அஸ். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மார்க் 9:21-24 தோதுறோம். ஒரு பையன் அந்த அப்பா கூட்டு வரார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். நம்முடைய அவிசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஒத்துக்கணும். இந்த ஒத்துக்கிறது தான் நமக்கு பெரிய பாடே. எதுவுமே நம்ம என்ன செய்ய மாட்டோம், பசிக்குதான்னு கேட்டால் இல்லைன்றோம் முதல்ல. ஆனால் உண்மையிலே பசிக்கும். சாப்பிட்றியான்னு கேட்டால் வேண்டான்றோம், ஆனால் உண்மையிலே சாப்பிட்ணும் ஆசை இருக்கு. எதையுமே நம்ம என்ன செய்ய மாட்டோம், எடுத்தோன்னே ஒத்துக்கிட மாட்டோம். ஆ தோத்துறோம். எதுவுமே ஒத்துக்கிட மாட்டோம். அதே மாதிரி தான் விசுவாசம் இருக்கா? எனக்கு விசுவாசம் இருக்குன்னு ஒன்றுமே இருக்காது. இதனால தான் நம்ம நிறைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாமலே இருக்கிறோம். இங்கே இந்த அன்பு மகன் பாருங்கள், அல்லது இந்த தகப்பன், தன் நிலையை ஒத்துக்கிட்டான் ஆண்டவரே எனக்கு என்ன இல்லை. ஆமாப்பா, ஏன்னா சிறு பிராயத்துலேருந்து இவன் படுற பாடே பார்த்து பார்த்து எனக்கு வெறுத்து போச்சு.
இனி என் பையன் வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லைன்னு முடிவு கட்டேன். இனி என் பையனை வாழ்க்கையில் என்ன இல்லை, விடுதலை இல்லைன்னா நான் என்ன செஞ்சேன், ஆ முடிவு கட்டேன். இவன் இப்படி கஷ்டப்படணும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கணும், இதுதான் நான் நினச்சிட்டேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசமாக இரு, நான் ஹல்லேலூயா ஒரு சேஞ்சை கொடுக்குறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிற விசுவாசமாக இரு. அப்போ இவன் சொல்கிறான், என் அவிசுவாசம் நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. சிலருடைய ரட்சிப்புக்காக ஜபிக்க ஜபிக்க தோத்திரம் பிரைஸ்லாட் ரொம்ப அவளை பார்க்க பார்க்க நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். இது சத்தியமாக ரசிக்கப்பட வாய்ப்பே இல்லை போல் அப்படின்னு நினச்சிட்டு ஜபிக்கிறதே விட்டுருவோம். ஆனால் அப்படிலாம் நம்ம நினச்சக்கூடாது, சோது போகக்கூடாது, நம்முடைய அவிசுவாசத்தை லெவலில் நினைச்சக்கூடாது, அப்படி போயிடக்கூடாது. இங்கே அவன் ஒத்துக்கிறான், இந்த அவிசுவாசத்தை நீங்கள் உது. அப்போ ஆண்டவர் அவனுக்கு கிருபியாக இறங்கி அவனுடைய அவிசுவாசத்தை எடுத்து அவன் விசுவாசத்தை கொடுத்து அவனுடைய மகனுக்கு அற்புதமான சுகத்தை கொடுக்குறார். ஒருவேளை பிரச்சனைகளின் மிகுதியினால் உங்களுக்கு ஒரு விசுவாசத்தின் அளவு கூட குறைஞ்சி போயிருக்கலாம், ஆனால் அதுக்கு உதவி செய்யக்கூடிய உங்கள் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். தோத்ரோ யோவான் 14:11-40 தோத்ரோ லாசரு வீட்டில் ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசத்தை விசுவாசம் உள்ளவனாக இருந்தா. 11:40 யோவான் 11:40 இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. விசுவாசித்தால் தேவ மகிமையை காண முடியும். தோத்ரோ லூக்கா 7:9 நம்ம பார்த்தா, லூக்கா 7:9 இயேசு இவைகளை கேட்டு அவனை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் ஆண்டவரே என் வீட்டுக்கு நீ வர ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு ஆண்டவர் ஆச்சரியமா சொல்றாரு. இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்னைக்கு நிறைய 100 அதிபதிகள் சபைகள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, இன்னைக்கு நிறைய 100. ஆண்டவரே என் வீட்டுக்கு மட்டும் வராதிங்க, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. என் வீட்டுக்கு வந்தா எனக்கு பிரச்சனை, ஏன்னா நான் என் இஷ்டப்படி வாழ முடியாது. இன்னைக்கு நிறைய 100 சபையில் இருக்காங்க. தோத்துருவோம், இங்கே இரும், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் வீட்டில் நான் அற்புதத்தை பெற்றுக்கணும். நீங்கள் அங்கே வந்து செஞ்சிடாதீங்க, வீட்டுக்கு வந்துடாதீங்க. நாங்கள் சண்டை போடுவோம், தோத்துருவோம், நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், நாங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம், எல்லாத்தையும் இது பண்ணுவோம். நீங்கள் மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, அங்கே வீட்டுக்கே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அனுப்புங்க. இல்லை தோத்துருவோம், அப்படிப்பட்ட 100 ஆண்டவர் எதிர்பார்க்கலை தேவ பிள்ளைகளை. ஹல்லேலூயா, இவன் அதிகாரத்துக்குட்பட்டவராக இருந்தான். ஒருவனை போ என்றால் போ, ஒருவன் வா என்றால், சச் அத்தாரிட்டி ஹி ஹேட். ஆனால் இன்ஸ்பைட், ஹல்லேலூயா, அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் என் வீட்டுக்கு வர நான் என்ன இல்லை, தகுதி இல்லைப்பா. ஆண்டவருடைய கிரேட் பவர், ஹல்லேலூயா, அது மேலே அவன் நம்பிக்கை வைக்கிறான். அவர் ஒரு வார்த்தை சொன்ன போதும், என் வேலைக்காரன் சரி. இன்னைக்கு ஆண்டவருடைய வல்லமை மேலே அதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா தேவ பிள்ளைகளே? அவர் ஒரு வார்த்தை சொன்னால் எனக்கு ஹல்லேலூயா நடக்கும், ஹல்லேலூயா அப்படின்ற ஒரு அவருடைய வல்லமை மேலே நீ நம்பிக்கை வைத்தா, விசுவாசம் வச்சா, நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை நீ காண்பாய். ஹல்லேலூயா, யார் எது மேலே நீங்கள் ஹோப் வைக்காதீங்க, அவருடைய பவர் அண்ட் அத்தாரிட்டி மேலே மட்டும் நம்பிக்கை வைங்க. தோத்திரம், இவன் அப்படி தான் பெற்றுக்கொண்டான். தோத்திரம், அவர் வர்ற அவசியம் இல்லை, அவர் வார்த்தையே போதும். தோத்திரம், அதில் அவ்வளோ வல்லமை இருக்கு, அவன் நம்பினா அப்படியே அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா, தோத்திரம், அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மிடத்துல தேடிக்கொண்டிருக்கிறார். நம் யோசுவாவின் சந்ததிகளாக நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா, நம்ம எல்லாம் யோசுவாவின் பாட்டு பாடு, யோசுவாவின் சந்ததி நாமேன்னு பாடுறோம். நம்ம யார், யோசுவாவின் சந்ததி. இந்த யோசுவா யாரு, அவர் விசுவாச வீரன். ஹல்லேலூயா, 12 போய் வேவு பார்த்தான், 10 சொன்னா போக முடியாதுன்னா, ஆனா இவனும் காலேபும் என்ன செஞ்சாங்க, நிச்சயமா காணானுக்கு போலான்னு சொன்னா. ஹல்லேலூயா, விசுவாசமா சொன்னா. ஏன்னா இவங்களும் போய் அதே ராட்சசரை தான் பார்த்தாங்க. தோத்துறோம், இவங்க போய் அவங்க பார்த்ததை தான் பார்த்தான், ஆனால் இவங்களுடைய விசுவாசத்தின் அளவு தேவனுடைய வார்த்தையை தான் பார்த்தாங்க, வாக்கு தத்தங்களை. ஹல்லேலூயா, தோத்துறோம், அவன் எப்படிப்பட்ட பலசாலியாக இருந்தாலும் சரி, நமக்கு கவலை இல்லையா, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, காணானுக்கு போலாம்,
அப்படின்னு அவன் சொன்னான். அதனால் அவனுக்கு கிடைச்ச கிருபை அதில் மோசேக்கு பிறகு ஆண்டவர் அவனை அதில் இஸ்ரேல் ஜனங்களை நடத்தக்கூடிய கிருபை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா ப்ரைஸ் லார்ட். அது மாத்திரமில்லை தேவ பிள்ளைகளே, யோர்தானில் வந்து நிற்கிறாங்க. யோ யோர்தான் பிரவாகித்து போடிக்கிட்டு இருக்கு தோத்துரும். அது சீசன் டைமு தோத்துரும். அது மழைக்காலம், அவ்வளோ தண்ணி பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, போ அங்கே போ, ஆசாரிகள் பெட்டியை சுமக்கிற ஆசாரிகளை போய் கால் வைக்க சொல்லு, அந்த யோர்தானை ரெண்டாக நான் பிளப்பேன். அவன் என்ன ஆண்டவரே, இவ்வளோ தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு தோத்துரும். அன்னைக்கு மோசேக்கிட்ட ஒரு கோலை பிடிச்சி கோலை காமிங்க, என்ன இவ எல்லாம் கொடுப்ப பார்த்துட்டானே இருந்தான். அந்த மாதிரி ஏதாச்சும் பெட்டியது எப்படி இவங்க உள்ளே போவாங்க, இந்த தண்ணி கிளப்பி எப்படி காலை வைப்பாங்க தோத்துரும். இப்படிலாம் கேள்விலாம் கேட்கலை தோத்துரும். கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ், அவ்வளோ ஃபெய்த். இந்த யோசுவோட லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒபீடியன்ஸுங்க. அவன் ஆண்டவர் சொன்ன அப்படியே செஞ்சான், அப்படியே கீழ்படிஞ்சான். ஹல்லேலூயா. அதனால பெரிய அற்புதங்கள் அவன் ஹல்லேலூயா செய்ய ஆண்டவர் அவனை கொண்டு கத்தர் கிரியை செய்தார். அப்போ அவன் போய் காலை வைக்கிறான் பாருங்க. அவன் கத்தர் சொன்னபடி போ போ ஆசாரியில் விரட்டு. அவங்க கூட யோசிப்பாங்க, எங்க போ போ ஆண்டவர் சொல்லிவிட்டார். போ பாப்போ போய் காலை வச்சோட ரோதான் ரெண்டா பிளந்துருச்சு. ஹல்லேலூயா தோத்துரும். அந்த விசுவாசம் தாங்க, அந்த விசுவாசம் தான் தோத்துரும். அதே மாதிரி எரிகோக்கு தோத்துரும். என்னமோ நினைச்சான் யோசுவா, இது எப்படி உடைக்கணும் பண்ணணும்னு நினைச்சான். சும்மாயிரு, ஆறு நாள் ஒரு ஒரு தடவை சுற்றி வா, எப்படின்னு பேசாத, வாயை மட்டும் திறக்காத தோத்துரும். ஏழாவது நாள் ஏழு தடவை சுற்றி வா, எக்கால ஊத போது கத்த சொல்லி கம்முன்னு இடிஞ்சு விழும். ஏங்க நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்தால் நம்பியிருப்போம்மா. ஏண்டா எங்களெல்லாம் பேக்குன்னு நினச்சியா, இல்லைனா என்ன மென்டல் நினச்சியா, ஏ சும்மா சுற்றி வந்து நாங்கள் ஹோ அப்படின்னா கீழே விழும்னா தோத்துரும். இப்போ கூட கை தட்ட சொன்னால் ஏ சில பேர் கத்தறி இந்த உடமட்டான் போல இருந்தாலும் தட்டினா அப்படின்னு தட்டினவங்களும் தட்டியிருப்பாங்க, விசுவாசமாக தட்டினவங்களும் தட்டியிருப்பாங்க. சில நேரத்தில் கத்தர் சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும், ஆமாம் அதெல்லாம் வித்தியாசமாக தான் இருக்கும் யா. ஹல்லேலூயா. மென்டலிசமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா தோத்துரும். எப்படி இருக்கா அப்படியா தான் இருக்கும். ஹல்லேலூயா. வித்தியாசமாக தான் கத்தர் செய்ய சொல்கிறத. ஆமாம் தோத்துரும். யுத்த புருஷர்களை சும்மா சுற்றி வர சொல்கிறார். ஹல்லேலூயா தோத்துரும். கத்தர் செய்ய சொல்கிறதா சிறப்பாக எப்படி இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அப்போ இவன் அப்படியே செய்கிறான், டே போகடா இல்லை ஒரு தடவை சுற்றி கம்முன்னு போய் அவன் போய் தண்டில் போய் படுத்துக்கோ அப்படிங்கிறான். திரு ஏழாவது நாள் ஏழு தடவை சுற்றி எக்கால் ஊதும்போது கத்து. அது மாதிரி செஞ்சாங்க. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம், யோசுவா செஞ்சான், ஆனால் இந்த அத்தனை பயல்களும் செஞ்சாங்களே, அதை தான் நினச்சி நினச்சி ஆச்சரியப்படுறேன். இந்த பயலும் எப்படி தான் அத்தனை பேரும் அதுக்கு கீழ்படிஞ்சாங்கன்னு தெரியல. எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டானுங்க, இதுக்கு மட்டும் கம்மு சவுத்தை பார்த்து பயந்தாங்களோ என்னென்னு தெரியலை தோத்துரும். ஆனால் அப்படியே கீழ் செஞ்சாங்க. அன்பு ஃபெய்த் தான். நம்ம தேவனோட வார்த்தை இன்றைக்கி எத்தனையோ தீர்க்க தரிசனங்களை கேட்குறோம், எத்தனையோ வார்த்தைகளை கேட்குறோம். அன்பு தேவ பிள்ளைகள் சுதந்திரிக்கிறவர்களாக நம்ம மாற வேண்டும். அது எப்போனா விசுவாசம். ஹல்லேலூயா. அப்படியே ஏற்றுக்கொள்ள சோர்ந்து போகக்கூடாது. தேவ பிள்ளைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும், அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா தோத்துரும். அந்த விசுவாசத்தில் தான் யுத்தம் செய்கிறான் தோத்துரும். எதிரிகளை தோற்கடிக்கணும். டைம் பத்தலை. என்ன பத்தலை, திடீர்னு சூரியனை பார்த்து ஏய் அங்கே நில்லு, நான் எதிரிகளை முறியடிக்கணும் அப்படின்ட்டான். என்னங்க அது, ஒரு மனுஷன் தோத்துரும் ஒரு சூரியனை பார்த்து தோத்துரும், இன்னைக்கு நம்ம போகிற ஒரு பைக்கை பார்த்து ஏய் நில்டா அப்படின்னு சொல்ல முடியுதா, யாரா என்ன கேட்குறதுக்குங்கிறான். ஒரு சைக்கிளில் போகிறவனை நிப்பாட்ட முடியல தோத்துரும், ஒரு பைக்கில் போகிற நிப்பாட்ட முடியல தோத்துரும், இல்லை கீழே வேகமாக ஓடுற ஒரு எறும்பை கூட நம்மளால் நிப்பாட்ட முடியல, சிறுக்குன்னு கடிச்சு போயிட்டே இருக்கு. ஆனா இந்த யோசுவா ஒரு சூரியனை பார்த்து நீ அங்கே நம்ம பாடுறோம், யோசுவாவின் சந்ததி நாமே, நம்ம விசுவாசம் எப்படி இருக்கு. சூரியனை நீ பார்த்தினாயா, ஒரு மனுஷனுக்காக கத்தர் செய்ய துணிந்த ஒரு மகா பெரிய செயல். சூரியன் ஒரு நாள் முழுவதும் அப்படியே நின்றுச்சான், ஒரு நாள் முழுவதும் அப்படியே. அது உண்மை என்பது நாசா விஞ்ஞானிகள் ப்ரூவ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்கய்யா, அது நிரூபணம் பண்ணிட்டாங்க. அது உண்மைதா, ஒரு நாள் சூரியன் அப்படியே நின்னது நாட்கணுக்கில் தெரிகிறது, அது உண்மையான செயல் என்பதை வேதத்தில் இருக்கிற அத்தனையும் ஹல்லேலூயா நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். ஹல்லேலூயா. கட்டு கதைகள் இல்லை, எவ்ரிதிங் ஹஸ் பீன் ப்ரூவ். தப்பு கண்டுபிடிக்கணும்னே ஆராய்ச்சி பண்ணான், பண்ணவன் எல்லாம் மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு பைபிளை தூக்கி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹல்லேலூயா தோத்துரும். கோடிக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணுறாங்க, எதுக்கு தெரியுங்களா, பைபிள் அச்சிட இல்லை, பைபிள் இருக்கிற தப்புகளை கண்டுபிடிக்க. ஹல்லேலூயா.
ஆனா அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு சுவிசேஷம் ஆனா பயந்தான். ஐயையோ இது நடாது, தப்ப கண்டுபிடிக்கிறதுக்குன்னு பணத்தை செலவு பண்ணி இவங்களை படிக்க சொன்னா இவனுங்கெல்லாம் இயேசுதான் கடவுள்ன்றாங்களே. ஹல்லேலூயா, நம்ம ஆண்டவர் ஆச்சரியத்தின் தேவன் யா. ஹல்லேலூயா, இந்த பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பிழையும் கண்டுபிடிக்க முடியாது எவனோ. ஹல்லேலூயா, அதை நம்ம இன்னும் படிக்காமல் இருக்கோம். ஹல்லேலூயா, வேத நேசிக்கணும்யா, படிக்கணும். உலகத்தான்லாம் படிக்கிறான் தோத்திரம், விஞ்ஞானி ஞானி அறிவாளியெல்லாம் படிக்கிறான் தோத்திரம். ஏன்னா இதில் அவ்வளோ உண்மைகள் இருக்குது. தேவ பிள்ளைகள் நாம் வேதத்தை அதிகமாக நேசிக்கணும். ஹல்லேலூயா, யோசுவாவின் சந்ததிகளாக தேவன் உங்களை எண்ணி தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் விசுவாச வீரர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரேஸ் லார்ட். இயேசு மனதுருகி எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறாரு. அதே வேதாந்தத்தில் நம்ம படிக்கும்போது அநேகருடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். நான் இன்னும் ஒரு போகிறாரு விதவை, ஆண்டவரே நான் விசுவாசமாக இருக்கேன், என் பிள்ளையா எழுப்புங்கன்னு சொன்னாரா? இல்லை, ஆண்டவரே போகிறாரு மனதுருகி பாடையை தொட்டி எழுப்புன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு. ஹல்லேலூயா, அவர் மனதுருகி செய்த அற்புதங்கள் ஏராளம். ஆனால் சில நேரங்களிலே அநேகருடைய விசுவாசத்தை கண்டு அவர்களுக்கு அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். அன்புக்குரியவர்களே, அதே தேவன் இந்த காலை வேளையில் உங்கள் விசுவாசத்தை கண்டு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக இந்த காலை வேளையில் கடந்து வந்திருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. How is your level of faith, dear child? Hallelujah. Our profession is faith. நம்முடைய வேலையே விசுவாசம் தான். ஹாலே, இந்த விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம விசுவாசிகளே இல்லை. Hallelujah. God has called out to live a faithful life. Hallelujah. ஹால், நம்ம வேலையை நம்ம சரியாக செஞ்சால் அவர் செய்து முடிக்க வேண்டியதில் உண்மையிலவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. How is your profession of faith, dear child of God? Hallelujah. நீ உண்மையிலவனாயிரு, விசுவாசத்தில் சரியாயிரு. அவர் நிறைவேற்ற வேண்டியவர்களை நிறைவேற்ற உண்மையில் அவராக இருக்கிறார். அப்பா, விசுவாசத்தை குறித்து நாங்கள் ஆண்டவரை சற்று சிந்திக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி. விசுவாசம்தான் எங்கள் ப்ரொஃபஷனே. ஹல்லேலூயா, இன்றைக்கி நான் உணர்த்துனீங்க அப்பா. ஹல்லேலூயா, எங்களோட விசுவாசத்தில் நாங்கள் ஆரம்பித்து ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் நிலைத்து நிறுத்தி வளர பூரணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, விசுவாசத்தை கண்டு அற்புதத்தை செய்தவர் இந்த அன்பு பிள்ளைகள் விசுவாசத்தோடு அநேக அற்புதங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினாலே அவைகளுக்கெல்லாம் பதில் உண்டாயிருப்பதாக, பதில் உண்டாயிருப்பதாக நம்பிக்கையோடு காத்திருக்கிற இந்த அன்பு பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆண்டவரே காரியங்களை வாய்க்க செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஒரு அற்புதத்தை ஹல்லேலூயா காண செய்யும், ஒரு அற்புதத்தை காண செய்யும். இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. Hallelujah, 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 hallelujah. Let your people receive the miracle in Jesus' name. Hallelujah. வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே குணமடைவதாக, எல்லா வேதனைகள் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக, எல்லா பாடுகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக, வழிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, கட்டிகள் இயேசுவின் நாமத்திலே உடைவதாக, எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. ஹல்லேலூயா, நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அற்புதம் இயேசுவின் நாமத்தினாலே கிடைக்கப்படுவதாக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்வீராக, செய்வீராக, செய்வீராக. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்க, ஹல்லேலூயா. ரிசீவ் தி மிரக்கிள், பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தை கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ சோர்ந்து போகாத, நிச்சயமாய் முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது.
நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹாலேலூயா. உன்னை கனப்படுத்துகிற ஆண்டவர். ஹாலேலூயா. நீ விசுவாசமாய் இருக்கும்போது உன் முகம் வெக்கப்பட்டு போகாது. ஹாலே நீ பிழைப்பாய். ஹாலேலூயா. ஹாலேலூயா. தகப்பனே, உம்முடைய வார்த்தையின்படியாய் செய்து தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக. ஹாலேலூயா. உங்களை தான்ப்பா நம்பி இருக்கிறாங்க, உங்க வார்த்தையே நம்பி இருக்கிறாங்க, உங்க அற்புத வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இந்த மாதத்தில் மிகப்பெரிய நன்மை சுதந்திரிக்க யாரும் பெற்றுக்கொள்ளாத ஒரு அது விசேஷத்தை அல்ல அற்புதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாங்க. ஒருவருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய வாக்கியம், யூனிக் பிளஸ்ஸிங். யூனிக் பிளஸ்ஸிங், ஒரு தனித்த ஆசீர்வாதத்தை கொடுத்து கனப்படுத்துவீராக. இயேசுவின் நாம